ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கிர்தஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கோழி கொண்ட பூவை வச்சு எப்படி ஒரு அழகான மாலை தயாரிக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இங்கே பார்த்தீங்கன்னா நான் கோழி கொண்ட பூவை தான் பறித்து வச்சுருக்கேன். அது கூட நம்ம சேர்த்தி கட்டுறதுக்காக வந்து மதிக்கலந்தும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாலையை நம்ம கட்டி முடிக்கும்போது. ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கோழி கொண்ட பூ வந்து பெரிய பெரிய பூவாக இருக்கும். அதை வந்து குட்டி குட்டி பூவாக நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே கட்டினா அவ்வளோ பெரிய மாலை கிடைக்காது. அதனால் அதுலேருந்து தனித்தனியாக இப்படி பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பூவையுமே நம்ம பிரித்து எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லா பூவுமே வந்து தனித்தனியாக நம்ம பிரித்து எடுத்தாச்சு. அதே மாதிரி நம்ம மறிக்கொழுந்தும் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் வந்து நம்ம இடையில வந்து ஜாயின் பண்ணி நம்ம கோர்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து மாலையாக வந்து நம்ம கட்டுற மாதிரி செய்ய போகிறதில்ல. இங்கே சுலபமாக நம்ம தெரியல இந்த மாலையை நம்ம கட்டிடலாம். நான் வந்து ஊசி நூல் வச்சு கோர்க்க தான் போகிறேன். நார்மலாக நம்ம எப்பயும் கோர்க்கிற மாதிரி தான் நூல் எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நூலை வந்து கோர்த்து எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு பூவாக கோர்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம அதை இப்போ பிரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஒவ்வொன்றா ஊசியில் நம்ம கோர்த்து எடுத்துக்கலாம். நம்ம கோர்க்கறது வந்து ஒரே சைடாக கோர்க்காமல் சுற்றி சுற்றி நம்ம கோர்த்து எடுத்துக்கிட்டு வரணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த மாலை ஷேப்புக்கு கிடைக்கும். இதே போல் எல்லா சைடுமே திருப்பி திருப்பி சுற்றி கோர்த்துட்டு வாங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் சுற்றி இருக்கிறதுனால பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி மேலே மேலே அடுத்தடுத்த சுற்றுக்கு நம்ம சுற்றி சுற்றி கோர்த்துட்டு வருவோம். அதனால் இது வந்து நம்ம கோர்க்கறதுனால ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். இதே மாதிரி மற்ற பூவும் நம்ம கோர்த்துட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓரளவுக்கு கோர்த்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு இடையில வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மறிக்கொழுந்து இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம அதையும் இடையில கோர்த்து எடுத்துக்க போகிறோம். இது நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதே மாதிரி அந்த கலர் காம்பினேஷனும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் மறிக்கொழுந்தையும் நான் வந்து இதில் ஜாயின் பண்ணி கோர்க்கிறேன். ஸோ இப்போ இந்த மாலையை வந்து நம்ம முழுசாக கோர்த்துட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சைடு மாலை வந்து நான் ஃபுல்லாக கோர்த்து எடுத்துட்டேன். இதுதான் நான் ஃபுல்லாக கோர்த்து எடுத்துருக்கிறது. இப்போ மாலைங்கும்போது நம்மளுக்கு வந்து ரெண்டு சைடு வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி நான் இன்னொரு பாட்டு நான் கோர்த்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் நான் இதோட எடுத்து ஜாயின் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு நமக்கு பூவோட லென்த்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு சைட்லேயும் அந்த எக்ஸ்ட்ரா நூல் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதை ரெண்டையும் நம்ம மாலையாக ஜாயின் பண்ணி நம்ம கட்டிக்க போகிறோம். நம்ம எப்பயும் போல் முடி போட்டு எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக இறுக்கி கட்டிக்கிட்டு அது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து கட்டி எடுத்து வச்சாச்சு. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மாலைக்கு கீழே நம்ம அந்த கொஞ்சம் மாதிரி நம்ம வைப்போம் இல்லைங்க, ஸோ அதுக்கும் வந்து நான் இதே பூவை தான் யூஸ் பண்ணுறேன். அந்த பூவை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம அந்த பூ கட்டுற மாதிரி ஒன்றோட ஒன்று சேர்த்து கட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் கட்டிகிட்ருக்கீங்களா, இதே மாதிரி ஒன்றோட வெண்ணை வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த கீழே தொங்குறதுக்கான அந்த மாலைக்கும் அதுக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அந்த மாலையோட கீழே வச்சு சேர்த்து கட்ட போகிறோம். அந்த கீழ்ப்பகுதியில் நல்லா டைட்டாக கட்டி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்டேன். இது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவும் நம்மளால் கட்டி முடிச்சிட முடியும். இன்னொன்று பார்த்திங்கன்னா மாலை கட்ட தெரியாதவங்க கூட இந்த பூவை பயன்படுத்தி நம்ம வந்து அழகாக சீக்கிரமாக ஒரு மாலை வந்து ரெடி பண்ணிட முடியும். இது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அதாவது வீடியோவில் இருக்க கலரை விட இன்னும் நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.